அஸ்லாம் வலைக்கும், நான் உங்கள் சாரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வளம் மிகுந்த நம்மளோட ஸ்மார்ட் கோவையில் ஒரு பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னோட அம்மாவோட வீடு மேற்கு தொடர்ச்சி மலையை சேர்ந்த வழுக்குப்பாறையில் தான் இருக்குது. அந்த வழுக்குப்பாறைக்கு நான் போனப்போ அங்கே இருந்த இயற்கை காட்சியை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இங்கே வந்துட்டு கிளைமேட் எப்போவுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எட்டிமடைங்கிற அந்த ஊரும் இதுக்கு பக்கத்தில் தான். இதுதான் எட்டிமடை. இதெல்லாம் வழுக்குப்பாறை போகிற ரோடு தான். நம்ம போகும்போதே அவ்வளோ ரசிச்சுட்டே போகலாம். இங்கேருந்து கேரளா ரொம்ப பக்கங்கிறதுனால கேரளா கிளைமேட்டு தான் கிட்டத்தட்ட இங்கே இருக்கும். ஓகே, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது இப்போ எங்கள் அம்மாவோட வீட்டில் பேக் சைடு கிச்சனோட டோர் தான் இது. அவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கும். இது வந்துட்டு நமக்கு வந்து இப்போ நான் வந்து சிட்டியில் இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறது ரொம்பவும் ரேர் தான். ஏன்னா எனக்கு வந்து இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் தான் அங்கே இருக்கிற இயற்கை காற்றே நமக்கு கிடைக்கும். அவ்வளோக்கு வந்துட்டு நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ என்ன மாதிரியே நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ் பண்ணலாம். அவங்களுக்காகவே இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த மாதிரி பச்சை பசேன்னு இருக்கிற இயற்கை இதை ரசிக்கிறதுக்காகவே நிறைய பேர் டூர்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கெல்லாம் போய் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். பட்டு நம்மளோட ஊர்லேயே வந்துட்டு இப்போ கோயம்புத்தூர்னு இல்லை, நிறைய ஊர் இந்த மாதிரி சென்னை ஆகட்டும் மதுரை ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஸ்டேட்லலாம் வந்துட்டு அங்கே இருக்கிற வில்லேஜுக்கு நம்ம போனாலே நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி இயற்கை காட்சியை நம்ம அனுபவிக்கலாம். இது வந்துட்டு வழுக்குப்பாறையில் முத்துக்கடன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். எங்கள் அம்மா ஸ்டே பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் அந்த ஒரு க்ரீன் கலரில் ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் நான் முதல்ல இருந்த ஃபஸ்ட்டு ரெண்ட்டுக்கு நான் அந்த இடத்துல தான் இருந்தோம். என் பையன்தான் இது. அவனுக்கு வந்துட்டு நாங்கள் சைக்கிள் வாங்கிட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு சிட்டியில் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒழுங்காக ஓட்ட முடியல சொல்லிட்டு நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து அவனுக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்காகவே நாங்கள் இங்கே வந்தோம். நான் சொன்னல இந்த வீடு தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்ட்டில் இருந்தது. இதுதான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற வழி. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் அம்மா வீடு. இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இங்கே இருக்கிற காற்றை வந்து நம்ம சுவாசிக்கணுங்கிறதுக்காகவே நமக்கு இந்த இடத்துக்கு அடிக்கடி வரணும்னு தோணும். ஃபுல்லாக செரிக்கும் இங்கே வந்துட்டு ஒரு வில்லேஜ் ஃபீல் தான் நமக்கு வரும். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற மாங்காய் மரம் தான். இந்த மாங்காய் மரம் எங்கள் அம்மா தான் வச்சது. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்டு 7 வருஷம்தான் ஆச்சு. என்னோடய மேரேஜ் டைமில் தான் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். என்னோடய மேரேஜுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்தோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டட் ஹவுஸில் தான் இருந்தோம். இந்த இடத்துல வந்துட்டு விவசாய இடங்கிறதுனால எந்த செடி மரம் வச்சாலும் சீக்கிரமாக வளர்ந்துடும். ஆலோவேரா செடி இங்கே வந்து நிறைய இருந்துச்சு. பட் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன செடி வச்சாலும் ஆடு மாடெல்லாம் வந்து மேயிறதுனால அதுங்க சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ நமக்கு வந்துட்டு செடி வைக்கிறதுனா இங்கே சேஃப்டியே இருக்காது. இங்கே புல் வளர்ந்தது கூட எவ்வளோ பச்சை பசின்னு இருக்குன்னு பார்த்தீங்களா. ஏன்னா இதெல்லாம் வெட்டி விட்டது தான். பட் சீக்கிரமாக வளர்ந்துருச்சு. மாதுளப்பழ செடி, வாழை மரம் இதெல்லாமே வந்துட்டு எங்கள் அம்மா வச்சது தான். இந்த மாதிரி பச்சை பசேன்னு இயற்கை காட்சியை ரசிக்கிறது எவ்வளோ ஒரு ஹாப்பி தெரியுங்களா, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்துட்டு கிராமந்தான் வழுக்குப்பாறைங்கிறது. அந்த கிராமத்தில் வந்துட்டு ஒரு சைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வீடு கட்டி அவங்க வந்துட்டு சேல் பண்ணாங்க. அந்த டைமில் தான் நாங்கள் வந்து ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் தான் இந்த கிராமத்துக்கு ஃபஸ்ட்டாக வந்தோம். இந்த அவென்யூவில் நாங்கள் எங்கள் வீடு தான் ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது இந்த வீடு இல்லை, என்னோடய அம்மாவோட வீடு தான் ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு வந்த உடனே என்னோடய மேரேஜ் 2 நாளில் என்னோடய மேரேஜ் இது பண்ணிவிட்டு நான் வந்து போயிட்டேன். எனக்கு அதிகமாக எங்கள் அம்மா வீட்டில் நிற்க முடியல. ஸோ இப்போ வந்துட்டு நான் கோயம்புத்தூர்லேயே ஸ்டே பண்ணுறதுனால
இந்த மாதிரி சாட்டர்டே சண்டேலலாம் ஏதாவது கேப்பு கிடைக்குமோ நான் இங்கே வந்துடுவேன். தென்னை மரத்தோப்பு பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம், பட் வந்துட்டு நேரில் நிறைய பேர் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அம்மாவோட வீடு இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு முடிஞ்ச வரையும் ஏதாவது கேப்பு கிடைக்கும்போது நாங்கள் இங்கே வந்துடுவோம். கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய், டேக் கேர்.